அன்பு கூர்வேன் இன்று உம்மில் அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே நேர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே கானம் பண்ணுவேரும் நாமம் மாதை நாடும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க அன்பு கூர்வேன் அன்பு கூர்வேன் இன்று உம்மில் அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே கணம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும் எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்த சிந்தை உந்தன் சொந்த கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பே கணம் பண்ணுவேனும் நாமம் அதை நாடும் எனதுள்ள நன்றி மிகுந்து பொங்க என் இதயம் ஓ என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தர் சொந்த கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க உயர்த்தி உம்மை துதிப்பே கானம் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். என்ன சொல்லுது மொத்தத்தில், ஒட்டு மொத்தத்தில் என்ன? கவலைப்படாத, கவலைப்படாதவர்கள் கவலையோட வேலையை செய்யாத, வேலைக்கு போகிறதே கவலையினால் போகாத அப்படின்னுது. வேலைக்கு போகிறதே எதனால் போகணும்? கத்தர் எனக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கார், கிருபையை கொடுத்துருக்கார், ஆற்றலை கொடுத்துருக்கார். அதை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வேலை. இதை செய்யும்போது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. நான் சும்மா இல்லை,
என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது செய்யும்போது எனக்கு நிறைவு, மன நிறைவு, மகிழ்ச்சி உண்டாகுது. கடவுளுடைய நோக்கங்கள் நிறைவேறுது. நான் வந்து ஒரு பிரயோஜனமான விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு போகணுமே ஒழிய கவலையிலேயே இருக்கக்கூடாது. கவலையின் அப்பத்தை புசிக்கிறது வேஸ்ட். ரெண்டு காரணங்களை சொல்லுகிறது, ஏன் நான் கவலைப்படக்கூடாது, வருத்தத்தின் அப்பத்தை ஏன் புசிக்கக்கூடாதுன்றதுக்கு ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் அவ்வளோதான் அந்த வசனமே. இந்த மூன்று வசனங்களும் அதை பற்றியது தான். ஏன் நான் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கக்கூடாது, ஏன் இந்த கவலைப்பட்டே அதிலே செத்து கிடந்து கவலையிலேயே உழன்றுக்கிட்டு போய் வேலையை செஞ்சுட்டு சம்பாரித்து கவலையிலேயே சாப்பிட்டு கவலையிலேயே வாழ்கிறது வேஸ்ட்டுங்கிறார். ஏன்? ரெண்டு காரணம். ஒன்று, கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு, கர்த்தர் தான் பட்டணத்தை காக்கிறாரு. அவர் செயல்னா நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆகவே கர்த்தருடைய தயவு இருந்தால் நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்ய போகிறேன், மீதியை கர்த்தர் பார்த்துக்கிறார். வேலையை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா கர்த்தர் மீதியை பா, நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் முடிச்சிட்டேன், நான் கர்த்தரை நம்பி இருக்க போகிறேன், அவ்வளோதான். மீதியை கர்த்தர் பார்த்துக்கிறார். அப்போ ஒரு காரணம் ஏன் கவலைப்படக்கூடாது, கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு, கர்த்தர் தான் பட்டணத்தை காக்கிறாரு. ஏதோ நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லேட்டாக வேலை செஞ்சதுனால நான் பெரிய ஆளாகிட போகிறதில்லை, கர்த்தர் தான் எனக்கு அவர் கிருபையை தர்றாரு, கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுறாரு. அது ஒரு காரணம். ஒன்று, ஏன்னா கர்த்தர் அவர் தான், அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு இதில். அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. நான் செய்கிறேன் என்னுடைய பங்கு, நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபைங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை தர்றாருன்றது. அதனால் நீ வந்து காலையில் போயிட்டு ராத்திரி லேட்டாக வர்றதுனால பெருசாக சம்பாரித்து பெரிய ஆளாயிடலாம் நினைக்காத. அதுலேயும் கர்த்தருடைய பங்கு தான் பெருசாக இருக்குன்னு அதை விளக்குறேன் நான். நித்திரையை தர்றாருன்னா என்ன அர்த்தம்ன்றதை விளக்குறேன். முதல்ல முதல் காரியத்தை பார்ப்போம். ஏன் கவலைப்படக்கூடாது, ஏன் கவலை வேலையை ஆளக்கூடாது, கவலையில் வேலை செய்யக்கூடாது, ஏன்? ஏன்னா கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு, கர்த்தர் தான் பட்டணத்தை காக்கிறார். பாருங்கள், கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா நம்ம என்ன தான் பிரயாசம் பண்ணாலும் நம்ம வீடை டெவலப் பண்ணுறதுக்கு, நம்முடைய குடும்பத்தை டெவலப் பண்ணுறதுக்கு, அல்லது நம்முடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அல்லது சபையை டெவலப் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா அங்கே நடக்கவே நடக்காது. வேஸ்ட்டு. அது எப்படி வேஸ்ட்டாக போகுது, எப்படி வேஸ்ட்டாக போகுதுன்னா, கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஆரம்பித்ததை நிறைய நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிடுது. அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியாமல் போயிடுது. பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க, அதில் கர்த்தர் இருந்தாரா? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் விருதான் இருக்குத. கரெக்டாக அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் இல்லை அதில். ஏன் கர்த்தர் இல்லை? கர்த்தர் கட்ட சொன்னாரா? கர்த்தர் செய்ய சொன்னாரா? அது கர்த்தருடைய மகிமைக்காக செஞ்சாங்களா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், இந்த பூமியில் அவர் மகிமைப்படணுன்ற ஒரு நோக்கத்தோடு செஞ்சாங்களா? ஆண்டவரை நேசித்தது நிமித்தமாக அவருடைய நாமம் இந்த பூமியில் மகிமைப்படணும்னு பாபேல் கோபுரத்தை கட்டினாங்களா? கிடையாது. பெருமை, மேட்டிமை, நாங்கள் பெரிய ஆட்கள், இங்கேருந்து வானம் வரைக்கும் போய் எட்டுற மாதிரி நாங்கள் கட்ட போகிறோம், இது மாதிரி எவனுமே கட்டினது கிடையாதாக்கும், நான் பண்ணி காமிக்கிறேனாக்கும் அப்படின்னு பெருமையில் ஆரம்பித்தது, மேட்டிமையில் ஆரம்பித்தது. அங்கே கர்த்தருக்கு இடமே இல்லை. கர்த்தர்னு ஒருத்தர் தேவை, ஆண்டவருடைய கிருபை தேவை, ஆண்டவருடைய தயவனுக்கு தேவை, அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை தான் இதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. பாருங்க, செஞ்சு முடிச்சிடலாம், நினச்சதை செஞ்சிருவோம், நினச்சா செஞ்சு முடிச்சிருவோம். அப்படி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க பாருங்க உலகத்தில். கடவுளாவது இதாவது நான் நினச்சா செஞ்சு முடிச்சிருவேன், சரியான இதில் போய் மாட்டுவாங்க கடைசியில். கடவுள் தேவைங்கிறத உணர வேண்டிய ஒரு காலம் உண்டாகும். கடவுள் தேவைன்றத உணர வேண்டிய காலம் உண்டாகும். கடவுளுடைய தயவு இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். கடவுள் நமக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்கலாம், ஞானத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல படிப்பை கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தரை நம்புகிறோமா, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா, வெறும் மேட்டிமையில் பெருமையில் செய்கிறோமா, அல்லது கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் நம்ம அப்படி நடத்துறதுனால காரியங்களை செய்கிறோமா, ரொம்ப முக்கியம் பாருங்கள்.
வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபக்கூக் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு பட்டணத்தை கட்ட நினைக்கிறவனுடைய காரியத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 2:11, 11:12. கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். இப்போ கவனிங்க, இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. பட்டணத்தை கட்டுறான்னு ஒருத்தன் பயங்கரமாக கொண்டாடணும், பிரமாதமாக்கி காமிக்கணும், இப்படி பண்ணிடுறான் அப்படி பண்ணிடுறேன்றான். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இரத்த பழி, பட்டயம், அநியாயம், அக்கிரமம், நீதியே இல்லை. நீதியின் அடிப்படையில் ஒன்றுத்தை செய்யலை, கடவுளுக்கு பயந்து ஒன்றும் செய்யலை. கடவுள் ஒருத்தர் பார்க்குறாரு, நான் நீதியாக நடந்துக்கணும், நியாயமாக நடந்துக்கணும், உண்மை இருக்கணும், அங்கே அன்பு இருக்கணும், இதை வச்சு தான் பட்டணத்தையே கட்ட முடியும், இதை வச்சு தான் சமுதாயத்தையே உருவாக்க முடியும், நல்லா இதை வச்சு தான் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்காம என்ன சொல்கிறான், நான் பண்ணி காமிக்கிறேன் பார், குறுக்க எவனாவது வந்தால் வெட்டி கொன்று போட்டுருவேன், கழுத்தை சீவிடுவேன், எவனாவது வந்தால் அடித்து உழைச்சி இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறானா? கத்த சொல்கிறாரு, கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். நகரத்தை இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. தங்களுடைய வெறும் பலம், ஆயுத பலம், பணபலம், அதிகார பலத்தை பலத்தை வச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வேத வசனம் சொல்லுது, நினச்சது நிறைவேறாது, நினச்சது நிறைவேறாது. ஏன்னா கத்தர் அதில் இல்லை. அநியாயத்தினால பட்டணத்தை கட்டுறவனோட கத்தர் இல்லை. இரத்த பழிகளை வச்சு அக்கிரமத்தில் ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறவனோட கத்தர் இல்லை. அவன் நினச்சதை செய்து முடிக்க முடியாது, வேஸ்ட். அவனுடைய பிரயாசங்கள்லாம் வேஸ்ட். நிறைய பிரயாசப்படலாம், அப்படி இப்படின்னு திட்டம் போட்டு எல்லாம் கன்னிங்காக பண்ணி ரொம்ப தந்திரமாக பண்ணி ரொம்ப ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்து மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி பண்ணலாம். நான் சொல்கிறேன், கடவுளுடைய கிருபை இல்லையே, கடவுளுடைய கிருபை இல்லைன்னா அது உருப்படுறது ரொம்ப கஷ்டம். பட்டணத்தை காக்கிறதும் அப்படி தான் பாருங்கள், என்கிட்ட ஆயுதம் இருக்குது, அது இருக்குது, ஆள் இருக்குது, பணம் இருக்குது, அப்படின்றதுனால ஒன்றும் காத்திர முடியாது. ஆபத்து எங்கிருந்தும் வரலாம், எப்படியும் வரலாம், பட்டணம் எப்படியும் அழிஞ்சு போகலாம், எப்படியும் தாக்கப்படலாம். நாம் நினைக்கிறோம் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு, காவலாளி ராமுழுக்க கண்ணு முழித்து இப்படியே பார்த்துட்டு இருந்தால் கூட எங்கேயாவது பூந்து வந்துடுது மோசம். ஆனால் கத்தர் காத்தார்னா ஒன்று நுழையவே முடியாது, தான் வித்தியாசம். ஸோ வேஸ்ட் என்னும்போது ஏன் வேஸ்ட்டு? செஞ்சு முடிக்க முடியாது. ரெண்டாவது, செஞ்சு முடித்தது சில நேரத்தில் பாழாயிடுது, செஞ்சு முடிச்சிடுறான், ஆனால் முடித்தது ஒன்றும் இல்லாமல் போயிடுது, ஒன்றுத்துக்கு உதவாமல் போய்விடுகிறது. ஏன்னா அதனுடைய அஸ்திபாரமே சரியில்லை, அநியாயத்தில் கட்டினது, அக்கிரமத்தில் கட்டினது, சரி போயிடுது. மூணாவது விதம், இன்னொரு விதத்தில் வேஸ்ட் ஆகுது, கட்டுறான் ஆனால் கட்டினவன் கட்டினதனுடைய பலனையும் அதன் சந்தோஷத்தையும் அனுபவிக்காமலே போயிடுறான், அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதெல்லாம் பாருங்கள், சாலமன் இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்கள். சாலமன் இதை எழுதுறாரு, பிரசங்கியில் சொல்கிறாரு, 2:20 சொல்கிறார் பாருங்கள், 2:20 பிரசங்கியில் சொல்கிறாரு, ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். அல்ல கவனிங்க, பிரயாசத்தை பற்றி பேசுகிறாரு, வேலையை பற்றி பேசுகிறாரு. ஒருவன் புத்தி யுத்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. ஒருத்தன் புத்தி யுத்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான், ரொம்ப தந்திரக்காரன், ரொம்ப கிளவரு. ஆமாம், அவன் போட்டான பிளானு நடக்காமல் இருக்காது, தோல்வியை வெற்றியாக்கி காமிப்பான், வெற்றியை தோல்வியாக்கி காமிப்பான், அந்த மாதிரி ஆள். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பலிக்காதுன்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, எல்லாம் பண்ணி பண்ணி முடிக்கிறான், வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்றான், கடைசியில்
வேறொருவனுக்கு அதை சொந்தமாக கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவருடைய பிரயாசம் விருதா வேஸ்ட்டு. நாலாவது இன்னொரு விதத்தில் அதை பார்க்கலாம், வேஸ்ட்டாக போகிறது எப்படின்னு. கட்டுனது எல்லாம் கட்டியாச்சு, பிரமாதமாக பண்ணியாச்சு, மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி நம்முடைய சுயபலத்தில் சுய ஞானத்தில் சுய இஷ்டத்தில் சுய பெருமையிலெல்லாம் பண்ணிடுறோம். ஆ பண்ணிட்டேன் பாருன்னு கடைசியில் பண்ணி முடித்த பிறகு அந்த கட்டின அந்த வீடு துக்ககரமான ஒரு இடமாகிடுறது. அங்கே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இல்லை, கணவனும் மனைவியும் பிரிய நேரிடுகிறது, பிள்ளைகள் கெட்டு போக நேரிடுகிறது. இப்படி பலவிதமான துக்ககரமான காரியங்கள் அங்கே நடக்கிறது. எல்லாம் இருக்குது, ஆனால் அடிப்படை சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஒரு வெறுமை, எல்லாமே வீண், எல்லாமே வேஸ்ட்டுங்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்போ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவருடைய பிரயாச விருதா வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறாரு. ஏதோ ஒன்று கட்டணும்னு பார்க்குறோம், டெவலப் பண்ணணும்னு பார்க்குறோம், நல்லா கொண்டு வரணும்னு பார்க்குறோம், அதில் கர்த்தருடைய பங்கு மிகவும் பெரியது. பட்டணத்தை காக்கணும்னு பார்க்குறோம், ஆனால் அதில் கர்த்தருடைய பங்கு மிகவும் பெரியதுங்கிறது தான் சொல்ல வருகிறார். அதுதான் இப்படி சொல்கிறார் பாருங்கள். ஸ்காட்லாண்டு என்கிற நாட்டில் எடின்பர்க் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. எடின்பர்க் என்கிற பட்டணம், இந்த எடின்பர்க் பட்டணத்து ரொம்ப பேர் போன பட்டணம். அந்த அவர்களுடைய மாட்டோ என்னென்னா, லாட்டினில் அதை எழுதி வச்சுருக்காங்க, அந்த கிரஸ்டில் இருக்குது அவங்களுடைய அந்த அந்த லோகோவில் இருக்குது, அவருடைய ஸ்டேஷ்னரி எல்லாத்துலேயும் அவங்களுடைய லெட்டர் பேட் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த லோகோ இருக்குதான். அந்த லோகோவில் என்ன போட்டிருக்கு, நிசி டோமினஸ் ஃப்ரஸ்டா. நிசி டோமினஸ் ஃப்ரஸ்டான்னு லாட்டின் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன, வித்தவுட் த லார்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், கடவுள் இல்லாமல் எல்லாம் வீண், கடவுள் இல்லாமல் எதுவும் வாய்க்காது. அது எங்கேருந்து வந்ததுதான் சொல்கிறாங்க, 127வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள்லேருந்து வந்தது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாச விருதா, பட்டணத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதான்னு இருக்குது பாருங்கள். இதிலிருந்து வந்து தான் ஜான் நாக்ஸ் என்கிற பெரிய ஒரு புரோட்டஸ்டன்ட் போதகர், பிரபலமானவர், ரொம்ப பெரிய ஊழியத்தை செய்தவர், அவர் மூலமாக அந்த நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்பட்டு இப்படிலாம் வந்த ஒரு நாடு அது. புரோட்டஸ்டன்ட் போதனைகளுடைய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு தேசம் அது, ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அங்கே பைபிள்லேருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க, வித்தவுட் த லார்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன்னா எல்லாம் தோங்குகிறோம், ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, செய்கிறோம், கைகூடி வரமாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. பட்டணத்தினுடைய ஒரு இதாகவே போட்டிருக்காங்க அதை, கர்த்தர் இல்லைன்னா ஒன்றுமே வாய்க்காது என்று போட்டிருக்கிறார்கள். எல்லா வீட்லேயும் போடணும்னு நினைக்கிறேன் அது, வித்தவுட் த லார்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். கர்த்தர் இல்லைன்னா ஒன்றும் சரியாக வரவே வராது. கர்த்தர், கர்த்தர் இருக்கணும், கர்த்தருடைய பங்கு மிக முக்கியம். அப்போ இந்த சங்கீதத்தினுடைய முழு இது என்னென்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கிய ஒரு பங்கே வகிக்கிறது. நாம் பட்டணத்தை கட்டினாலும் சரி, வீட்டை கட்டினாலும் சரி, ஒரு சபையை கட்டினாலும் சரி, ஒரு பிஸ்னஸை கட்டினாலும் சரி, எதை கட்டினாலும் சரி, கர்த்தர் இல்லாமல் அது வந்து வெற்றி பெற முடியாது. கர்த்தர் இருக்கும்போது காரியங்கள் எல்லாம் அங்கே வாய்க்கிறது. சரி, அதான் முதல் காரணம். ஏன் கவலைப்படக்கூடாது, கர்த்தருடைய பங்கு மிகப்பெரியது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. கவலைப்படாத என்றாரு, ஏன் கவலைப்படாது, வெறும் கவலைப்பட்டு சாகாத, ஏன் வெறும் வருத்தத்தின் அப்பத்தை பூசிக்காத, ஏன் கர்த்தர், கர்த்தர் பண்ணலன்னா ஒன்றும் நடக்காது, கர்த்தர் பண்ணுறன்றார், கர்த்தர் தமது பங்கை சரியாக நிறைவேற்றுறன்னு அவர் சொல்கிறார். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், எனக்காய் மறித்த
காய் மரித்த என் தேவன் நீரே உந்தன் அன்பு பெரியதே உந்தன்
அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், சாப முழ்முடியையும் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே, செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், என்ற அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால், உந்த அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே, எந்த அனைத்து தீமையும் பெரியதே, உந்த அன்பு பெரியதே, உந்த அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர்,